ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜீவா. நம்ம இன்றைக்கி திருவண்ணாமலையில் விருப்பாக்ஷா கோகையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஈவினிங் 5:30 ஆகுது. இங்கே வந்து லேண்ட் ஆகி இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கோம். மலை ஏறிட்டுருக்கோம். ஆக்சுவலி மூச்சு இறங்குது. இந்த விருப்பாக்ஷா கோகை எங்கே இருக்குன்னா, கிரிவல பாதையிலேருந்து மலைக்கு ஏறுற தூரத்தில் ரைட் சைடில் ஒரு டர்னிங் வரும். அந்த டர்னிங்லாம் வந்துட்டுருக்கோம். நேராக போனால் விருப்பாக்ஷா கோகை வரும். அதுக்கப்புறம் ஸ்கந்தாசிரமம், அதுக்கப்புறம் மலை ஏறுறது. அதாவது தீபம் ஏற்றுவாங்கள்ல, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்கள்ல அந்த இடம். மக்களே மன்னிச்சுக்கோங்க, கேமரா எடுத்துகிட்டு வரல. சடனாக பிளான் போட்டு வந்ததுனால கேமராலாம் எடுத்துகிட்டு வரணும்ல. இந்த ஃபோன்லேயே பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஷேக்கிங்கு அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தாலே கோவில் தெரியுது. மறைச்சிச்சு, நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம். மக்களே 4:30 க்ளோஸ்ன்ட்டாங்க. நாங்கள் வந்தது 5:30 ஆகுது. போய் வெளிலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். போகணுன்னா ஆசை இல்லை, போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் அது ஒரு கொகை, அவ்வளோதான். ஐயா வணக்கம். கொகை மேலே தானே? மக்களே ஆன் த வே போகிறோம். மக்களே, யாராவது அக்குப்பஞ்சர் வைத்தியம் வேணும்னு நினச்சிங்கன்னா இவர் வந்து டீல் பண்ணுங்கள். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இவர் எக்ஸ்பர்ட்டான் சொல்கிறாரு. வா, இங்கேருந்து வியூ பாருங்களேன். ஆக்சுவலி இந்த கேமராவில் தெரியுமான்னு தெரில, நான் மேலே போய் காமிக்கிறேன். ஹலோ, கிவ் மீ ஹலோ. இவர் பாடலையா? மக்களே இதான் விருப்பாக்ஷா கோகை. வந்துட்டோம், ஆனால் பூட்டிருக்கு. உள்ளார போனால் விட மாட்டுறாங்க. உள்ளார போகணுன்னு ஆசை இல்லை நமக்கு. நம்ம இங்கேயே போய் பார்த்துட்டு, ஆக்சுவலி இங்கே ஸ்கந்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்கான். இங்கே போயிட்டோன்னா இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ பயங்கரமாக இருக்குமா. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ இங்கே போயிட்டு வியூவை தான் காமிக்க போகிறோம். வேறு லெவலாக இருக்கு போகுது. நம்ம கூட அந்த ஃப்ரெண்டு இப்போ உட்காந்து மந்திரம்லாம் படிச்சிட்ருக்காரு. ஒரு ஆக்வர்டாக இருக்குது எனக்கு. மகளே இப்போ பயணம் டு கந்தாசிரமம், விச் இஸ் நெக்ஸ்ட் டு விருப்பாக்ஷா கோகை. மக்களே வாங்க, கொகையை மேலேருந்து காமிக்கிறேன். மக்களே இதான் விருப்பாக்ஷா கோகை. ஆக்சுவலாக அந்த வழியில் போனால் நேராக அந்த ஒரு பில்டிங்குள்ளார போவோம். பில்டிங்குள்ளார போனோன்னா அங்கே ஒரு கொகை ஒன்று இருக்கும். அந்த கொகை ரொம்ப சின்னது, அதில் வந்து மூச்சு விடக்கூட முடியாத ஒரு கொகை இருக்கும். ஆக்சுவலாக அது சித்தர் வந்த கொகை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இது விருப்பாக்ஷா கோகைன்னு பெரிய லெவலில் வெளில வந்திருக்கு. அதனால தான் நான் வடலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன். நவ் மூவிங் டு கந்தாசிரமம். திருவண்ணாமலைக்கு தீபத்தணி தான் வரலாம்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நிறைய மக்கள் கூப்பிடுவாங்க, நிறைய செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்தது காரணம் இந்த கொகைக்காக. இப்போ இந்த கொகை எங்கே நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னா, கந்தாசிரமம் கிட்டே. கந்தாசிரமம் ஏன் போகிறோன்னா அந்த வியூ கிடைக்கும், வியூ பார்க்க. யாருமே இல்லாமல் தனியாக போகிற மாதிரியே இருக்குது. என்னது
என்னது ஆக்சுவலாக இந்த டைமில் யாருமே இல்லை, நானும் எங்கள் மாமா மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற அறிகுறி வச்சு தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஏன்னா கீழே கோயிலோட ஆளுங்க எல்லாம் அவ்வளோதான், யாரும் வர்றதா இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதை வச்சு தான் நாங்கள் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கோம். மேலேந்து உதவ வராது. ஓ, மேலே ஏற ஏற வியூ பயங்கரமாகிட்டே போயிட்டுருக்கு. காய்ஸ், மலை உச்சிக்கு வந்து, மலை உச்சிக்கெலாம் இல்லை, ஆக்சுவலி ஸ்கந்தாசிரமம் பக்கத்தில் வந்து இங்கே உட்காந்து சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்களேன். இங்கே தான் அப்படியே மெடிடேட் பண்ணோன்னா வா. ஆக்சுவலாக நாங்கள் தேடி வந்து மன நிம்மதியை கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். புது புது உயிரினங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இங்கேருந்து கிளம்புறோம், இங்கேருந்து வியூ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இதெல்லாம் கேமரா, என்னோட கோப்ரோ கேமராவில் காமிக்கணும்னு ஆசை, பட்டு சடன் பிளான்ன்றதுனால ஐ கான்ட். ஸோ வந்தாச்சு, மெடிடேட் பண்ணியாச்சு, வைப் ஆயாச்சு, ரிஃப்ரெஷ் ஆயாச்சு, போய் தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பணும். நாங்கள் தேடி வந்தது விருப்பாக்ஷா கோக்கை, ஆனால் கொண்டு விட்டது கந்தாசிரமம், அது கொண்டு விட்டது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு, அது கொண்டு விட்டதுக்கு இந்த மெடிடேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாமே ரிலீஃப், பக்கா மைண்ட் கிளியர். மக்களே, ஏதேதோ பறக்குது. ஸோ நைட் நேரத்தில் இந்த பக்கம் வந்துடாதீங்க. நாங்கள் இங்கேருந்து இப்போ தான் கிளம்புறோம், கரெக்டாக இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் வெளில போயிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டா நீங்களும் கிளம்பிடுங்க. ஆனால் தீபத்தன்னைக்கு நிறைய பேர் வருவாங்கனால அப்போ சேஃப்டியாக வரலாம், என்ன டைம் இருந்தாலும் ஏறலாம். ஸோ அது கரெக்டாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் திரும்பி வருவோம், தீபம் ஏற்றுவாங்கல்ல, கார்த்திகை தீபம் ஏற்றுறப்ப நம்ம வருவோம். மலை மேலே வந்து ஜாலியாக வைப் ஆகிறோம் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், விளாக் முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.